والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فبسطن به جمعا إن الإنسان لربه لقنوط. صدق الله العظيم. بنيتكم مريادك مريا إسلامي بريوري الله نوري رحمتم ملك ماروري سودلم دريند ஒரு சிறப்பான மஜ்லிஸிலையும் ஊரிலே சிறந்த இடமான அல்லாஹுவின் இல்லத்திலையும் அல்லாஹ் நம்மை அமர வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மேற்கூறிய இந்த சூரத்தில் மூச்சிறைக்க வேகமாக ஓடக்கூடிய விதின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றான். தப்சீரிலே அதை குதிரை என்று எழுதுகின்றார்கள். வெளிப்படையாக குர்ஆனிலே குதிரை என்ற வார்த்தை இல்லை. ஆனால் அதிகாலையில் மூச்சிறைக்க வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. இன்னும் புழுதியை கிளப்பி ஓடக்கூடியதின் மீது சத்தியமாக. ஆக வேகமாக ஓதும்பொழுது பாறைகளிலே அதனுடைய குழம்பு ஒட்டு தீப்பொறி பறக்கக்கூடியதின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குதிரையினுடைய எல்லா வர்ணனைகளையும் கூறி சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லகனூது. மனிதன் ரப்புக்கு முற்றிலும் நன்றி மறந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறினான். குதிரையின் மீது சத்தியம் சொல்லிட்டு ஏன் மனிதன் நன்றி கேட்டவனாக இருக்கின்றான் என்று சொல்ல வருவதற்கு ஏன் குதிரையின் மீது சத்தியம் செய்தான் என்ற விளக்கத்தை பார்க்கும் பொழுது, குதிரை ஆண் குதிரையில தான் யுத்தத்திற்கு செல்வார்கள், பெண் குதிரையில் வணிகத்துக்கு செல்வாங்க. ஏனென்றால் இந்த குதிரைதான் அந்த கனைக்கக்கூடிய இது, ஆண் குதிரை தான் கனைக்க அதிகமாக இந்த கம்பீரம். இந்த குதிரை எதிரிகளுக்கு மத்தியிலே எஜமான் உத்தரவிடும் பொழுது அந்த குதிரைக்கு தெரியும் வாள்களால் உடல் காயப்படுவதும், அல்லது நெருப்புக்கு மத்தியிலே புக சொன்னா கூட எஜமானனுடைய உத்தரவு கட்டுப்பட்டு அந்த குதிரை முன்னேறி தாவி செல்லுமே தவிர பின்வாங்கி செல்ல. நாய் நன்றி உள்ளது என்று சொல்வோம், ஆனால் தன் உயிருக்கு ஆபத்து வரும்பொழுது நாய் என்ன செய்திடும்? பின்வாங்கிவிடும். ஆனால் அல்லாஹ் இங்கு சொல்லக்கூடிய நன்றி மறக்காததற்கு சொல்லும்பொழுது அல்லாஹ் குதிரையைத்தான் தேர்ந்தெடுக்கின்றான். எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும், கடலாக இருந்தாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் சரி, வாள்களினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகனாலும் சரி, எஜமானனுடைய உத்தரவுக்கு அந்த குதிரை முற்றிலுமாக கட்டுப்பட்டு வழிபடக்கூடிய ஒரு தன்மை குதிரைக்கு உண்டு. அதை சொல்லிட்டு தான் மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். மனிதனை பற்றி சொல்லும்போது இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத், அவனுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான். இங்கு அல்லாஹ் என்ற வார்த்தையை உபயோகிக்காம ரப்பு என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஏனென்றால் அல்லாஹினுடைய சிபத்துக்களில் ரப்பு என்ற வார்த்தை மிகவும் விசேஷமானது. குர்ஆனில் வரக்கூடிய எல்லா நபிமார்களுடைய துஆவையும் பார்த்தால் ரப்பு என்றுதான் வரும். ரப்பி ஹபிலி மிலதன் கதுரியத்தன் ரப்பனா ஹபலனா ரப்பனா ஆத்தினா ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஷ்ரஹலி ரப்பி ஹபிலி மின சாலி. இப்படி ரப்பு 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 என்றுதான் எல்லா நபிமார்களும் அந்த ரப்பு என்ற வார்த்தையை உபயோகப்படுத்திக்கின்றார்கள் என்றால், ஆலமுல் அருவாகிலே அல்லாஹ் மனிதனிடம் கேட்டது அந்த ரப்பு அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உனது ரப்பில்லையா என்று கேட்டான். நாளை கபுரல்ல வச்சதும் முதல் கேள்வி மண் ரப்புக்கு உன்னுடைய ரப்பு யாரு என்றுதான் கேட்கப்படுது. முதல் கேள்வியும் அதுதான், கபுரில் உள்ள கேள்வியும் அதுதான் என்றால், ரப்பு எல்லா விதமான சிபத்துக்களையும் அடக்கியிருக்கிறது, அதையும் சேர்த்து அடங்குறது அல்லாஹ். அது தாத்தியத்தான
இஸ்மத். ரப்பு என்பது சன்னஞ்சன்னமாக அல்லாஹ் நம்முடைய தேவைக்கு ஏற்ப நமக்கு நியமத்துக்களை செய்து கொண்டே இருக்கின்றான். எது எப்போ என்ன தேவை, பிறந்த குழந்தைக்கு பற்கள் முளைத்தால் தாய் அமுதூட்டுவதற்கு சிரமமாகும். அப்ப அங்க பல் இல்லாமல் அல்லாஹ் முளைக்க வைக்கிறான், பல் இல்லாமல் குழந்தையை பிறக்க வைக்கின்றான். தலையில எவ்வளவு முடி வளருது, ஆனால் புருவ முடியை அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், இதுக்கு மேல வளர வேண்டாம் என்று. ஒவ்வொரு பொருளையும் உபயோகிக்கும் பொழுது அது தேயும், ஆனால் நடக்க நடக்க கால் தேயல. அப்ப எதை எதை எப்படி, ஐந்து விரல்களினுடைய அமைப்பையே எவ்வளவு பெரிய இன்ஜினியர் வந்தாலும் உருவாக்க முடியாத அளவிற்கு இந்த விரல்களுடைய அமைப்பை எல்லாம் ஆக்கியிருக்கின்றனர். இப்படி ரப்புங்கிறதுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது இந்த ரப்பு என்பதற்கு. அதனால்தான் இந்த ரப் இன்னல் ரப்பி இலக்கணும், ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான். அப்ப நன்றி என்பது என்ன என்பதை பார்க்கும் பொழுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் உனக்கு எப்படி நன்றி செலுத்தி முடிக்க முடியலன்னு தெரியல. ஏனென்றால் நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி செலுத்தக்கூடிய எண்ணத்தை உதிப்பை உருவாக்குவதும் அல்லாதான், அதுக்கு நீங்க நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்குள் 300க்கும் மேற்பட்ட நேமத்துக்கள் அல்லாஹ் அதுக்குள்ள வந்துருது. இது எல்லாத்துக்கும் காஃபிர்களுக்கும் வருது, ஆனா மனிதன் முழுமையின் அதை சிந்தித்து பார்க்கணும். உண்ட உணவு செரிப்பது, உணவிலிருந்து இரத்தத்தில் கலக்க வேண்டிய சத்துக்கள் கரைவது, கழிவுகளை வெளியாக்குவது, பார்வையை பார்ப்பது, நினைவு கொள்வது, இதெல்லாம் ஒவ்வொரு வினாடியும் அல்லாவின் பக்கம் தேவை ஆகிக்கிட்டே இருக்கு. உடல் அந்த தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்துக் கொண்டே இருக்கின்றான். ஏனால் சொந்தமான நமக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது. வாங்கல் கூவத்தில் இல்லாய் ஜமிய, அனைத்து சக்தியும் எனக்குரியதுன்னு அல்ல சத்தியமிட்டு திண்ணமாக சத்தியமாக என்று சொல்லிட்டான். அப்போ எந்த சக்தியும் நமக்கு கிடையாது. உன்ற உணவுக்கு கையை தூக்குவதும் உன்ற உணவை மென்று தின்பதும் கூட நம்மளுக்குரிய சக்தி இல்லை. அதை நினைச்சு பார்த்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு எப்படி நன்றி செலுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்பதான் நீங்க நன்றி செலுத்துறதாக ஆயிட்டீங்க. அதாவது நன்றி செலுத்தி விட முடியாதுன்னு நம்ம நினைக்கணும், ஆனா நன்றி செலுத்தணும். முழுமையாக நன்றி செலுத்திட்டோமா, செலுத்திட முடியாது. அந்த இயலாமையை ஒப்புக்கொண்டுதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவங்க அதிகமாக இஸ்திக்பார், ஒரு நாளைக்கு 70 தடவை நான் இஸ்திக்பார் செய்கிறேன் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் 100 தடவை இஸ்திக்பார் செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா, எதுக்குன்னா இந்த நன்றியினுடைய குறைபாடு, நன்றி செலுத்திவிட முடியாத அந்த குறைபாட்டை ஈடு செய்வதற்காக வேண்டி நான் இஸ்திக்பார் செய்கிறேன் அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க அந்த ஹதீஸுக்கு. ஆக மனிதன் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பது என்பது என்னுடைய முதல் கட்டம். நமக்குள்ள நியமத்தை எல்லாம் அல்லாஹ் தந்ததுதான் என்று விளங்குறது முதல் கட்டம். இரண்டாவது, அந்த நியமத்தை அல்லாஹிற்கு விருப்பமான வழியில் உபயோகிப்பது. அவன் தந்த பொருள் அந்த சூரத்திலே கிடையாது. ஏன் நன்றி செலுத்தாமல் இருக்கிறாங்கிறதுக்கு காரணம் அல்லாஹ் சொல்றான், ஹைரின் மீது அதிகமாக மோகம் கொள்கின்றான். இந்த இடத்துல ஹைருங்கிறதுக்கு பொருள உலகத்தினுடைய பொருளாதாரம்னு அங்க அர்த்தம். டிக்ஷனரியை வச்சு நம்ம குரானை விளங்க முடியாது, தப்சீரை வச்சு தான் விளங்க முடியும். ஹைரின் மீது மோகம் கொள்கிறான், ஹைரின் மீது. ஏனென்றால் பணம் வந்து உண்மையிலேயே ஹைரு தான், அது ஹைரான முறையிலே பயன்படுத்தினால் அது ஹைராவே ஆயிரும். இந்த உலகத்தினுடைய செல்வத்திற்கு அல்லாஹ் ஹைருங்கிற வார்த்தையை உபயோகித்ததன் காரணமாக அது ஹைரு தான், உண்மையிலே நல்ல விதமாக பயன்படுத்தினா அது ஹைராகவே ஆயிரும். இது அல்லாஹ் தந்த நியமத்து. அவன் நம்மளுக்கு தந்து நம்மள்கிட்ட உள்ள பலகீனமானவர்களுக்கும் சேர்த்து நம்மளுக்கு தர்றான். அவர்களுக்கும் நாம் ஈந்து உதவுவதற்காக, உறவுகளை ஆதரிப்பதற்காக, வறியவர்களுக்கு உதவுவதற்காக. ஆனால் மனிதன் என்ன செய்யறான், பெரும்பாலான மனிதவர்கள் அதை மேலும் மேலும் சேர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய நன்றியை மறந்து கொண்டவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள் என்று இந்த வல்லாதியாதி சூரா நமக்கு பாடம் படிக்கின்றது. ஆக பிரியம் கொள்ள வேண்டும்,
அந்த பிரியம் நம்முடைய உள்ளத்தில் தங்கிவிடக்கூடாது, வெளியில இருக்கணும். பொருளாதாரத்தை செல்வத்தை எல்லாம் நம்முடைய உடலுக்கு வெளியில வச்சுக்கணும், அது உள்ளத்துல போய் உறைந்து விடக்கூடாது என்று ஓசலாலம் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்வாங்க. அப்ப பொருள் உலகத்தினுடைய எல்லா வியாபாரங்களிலையும் நம்ம ஈடுபடலாம். வியாபாரிகள், உண்மையான வியாபாரிகள் சித்திக்கின்களோடும் நபிமார்களோடும் எழுதப்படுவார்கள் ஹதீஸ் இருக்கு. அதே ஹதீஸ் வியாபாரிகள் புஜ்ஜாரிகள் அவர்கள் பாவிகள் என்று இருக்கு, ரெண்டு ஹதீஸ் இருக்கு. அப்ப அதுக்கு காரணம், நேர்மையான உண்மையான வியாபாரமா இருந்தா அந்த வியாபாரமும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததுதான், அதுவும் ஒரு நேமத் தான். அதுல ஒரு பெரிய பரக்கத்து இருக்கு, வியாபாரத்தில் பரக்கத்து இருக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது நேர்மையாக இருக்குமே ஆனால் அது ஒரு தகல்லுக்கு, ஒரு பொருளை பங்கு வைத்து ஒவ்வொரு ஆளுக்கும் போய் சேர்க்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் அதை வியாபாரிகளின் மூலமாக செய்யறான். எங்கேயோ விளையுது கத்திரிக்காய், எங்கேயோ விளையுது தக்காளி, அதையெல்லாம் வியாபாரிகளை ஒன்று சேர்த்து அதை அல்லாஹ் உணவை பங்கு வைக்கக்கூடியதுக்கு வியாபாரியை பயன்படுத்துகின்றான். அப்ப அல்லாஹ்வினுடைய பயன்பாட்டுக்குரியவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். எனவே அதில் மோசம் செய்து விடக்கூடாது என்பதற்காக. அப்ப இந்த நன்றியை திக்ரின் மூலமாக நாம் வெளிப்படுத்துறது. அல்லாஹ் நம்முடைய நம்முடன் இருந்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றான் என்பதுதான். அந்த மோகம் அதிகமாக நீங்க பிரியம் வைத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு நீங்கிடும். நாங்கள் கடந்த வாரம் சொன்னோம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பெற்று பேரித்த மரத்தை உருக்குங்கள்னு சொல்லி அது ஒரு கோணத்துல சொன்னோம், பேரித்த மரத்தை உருக்க முடியாதுன்னு சொல்லி. இன்னொரு சிந்தனை, அவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கு முன்பு சிறு வயதாக இருக்கும் பொழுது சக்கரையா அலைஹிஸ்ஸலாத்தில் பொறுப்பில் இருந்தார்கள். அப்போ அவங்க சாப்பாடு வீட்டில இருந்து எடுத்துட்டு வர்றாங்க, இங்க இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பல வர்க்கங்கள்லாம் இருக்கு. அப்ப இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டபோது காலத்து ஹூவமின் இந்தில்லா, அல்லா இடத்திலிருந்து வந்துச்சுங்கிறாங்க. அந்த சீசன்ல கிடைக்காத கனி வர்க்கங்கள், அந்த ஊர்ல கிடைக்காத கனி வர்க்கங்கள்லாம் முன்னால இருக்கு. இப்போ அவர்கள் சிறுமியா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுட்டாங்க, சொர்க்கத்திலிருந்து அந்த உணவு வந்திருக்குது. இப்போ குழந்தை பெற்று அவர்கள் பலகீனமாக இருக்கிறாங்க. இந்த பலகீனமாக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ப வானத்திலிருந்து கொடுக்க வேண்டியதானே அல்லாஹ், நல்ல இருக்கும் போது வானத்திலிருந்து கொடுத்தான் அல்லவா. இப்ப குழந்தை பத்து பலகீனமா இருக்கிறாங்க, பேரித்த மரத்தை உழுக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆன்மீகவாதிகள் நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க, இவங்களுடைய பிரியம் இருக்குதா இல்லையா குழந்தையின் மீது சென்றுடுச்சு. இந்த பிரியம் குழந்தையின் மீது செல்லும் பொழுது அல்லாஹின் மீது உண்டான அந்த பிரியத்தினுடைய, அல்லாஹ் மிகவும் ரோஷக்காரன், அல்லாஹ் மிகவும் ரோஷக்காரன். அப்ப நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவது நம்முடைய வியாபாரமோ நம்முடைய கடையோ நம்முடைய வேலையோ நம்முடைய பதவியோ எதுவுமே இல்லை. அல்லாஹ் இதன் மூலமாக எனக்கு ரிசு கிடைக்கிறான்னு விளங்கணும், அதன் மீது மோகம் கொள்ளக்கூடாது. அதை சரியாக நீதமாக செய்யணும், செய்யக்கூடிய வேலையை நீதமாக செய்யணும், நியாயமாக செய்யணும், தர்மமாக செய்யணும். அப்ப அந்த பிரியம் பங்கு வைக்கப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், சின்ன வயசுல சொர்க்கத்திலிருந்து கொடுத்த உணவு இப்ப மரத்தை பிடிச்சு உலுக்குங்கன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு காரணம் அந்த பிரியம் குழந்தையின் மீது பங்கு வைக்கப்பட்டதின் காரணமா. அப்ப நம்முடைய பிரியம் அல்லாஹ்வின் மீது முழுமையாக இருக்குமே ஆனால் நம்மளுக்கு அல்ல வானத்திலிருந்து உதவி வரும். வானத்திலிருந்து நம்மளுக்கு நேரடியா வராட்டாலும் மலக்குமார்கள் மூலமாக அல்ல, ஏதோ அறியாப்புறத்தில் இருந்து நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். அந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமாக உதவி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் மோமின்களுக்கு உதவி செய்யறதாக வாக்கு கொடுத்திருக்கான். நீங்க தான் உயர்ந்தவர்கள் சொல்வான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் மூமீனாக இருந்தால், முஸ்லீமாக இருந்தால் என்று சொல்லல. இப்போ மோமீனுக்கும் முஸ்லீமுக்கும் என்ன வித்தியாசம், முஸ்லீம் என்றால் வெளிப்படையான இஸ்லாமிய அமல் இருக்கும், மோமின் என்றால் உள்ரங்கமாகவும் அந்த அமல் இருக்கும். கல்பில் அல்லாஹ்வினுடைய தொடர்போடு இருக்கக்கூடியதுதான் மூமின். காலத்தில் அராபுகள் நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம் சொன்னோம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஸ்லீம் ஆயிட்டேன் மூமின் ஆயிட்டேன்னு சொல்லாதைய,
முஸ்லிம் ஆயிட்டேன் வேணா சொல்லிக்கிடுங்கிறான். அப்ப மோமினுக்கும் முஸ்லிமுக்கும் உண்டான வித்தியாசம் என்னென்றால், முஸ்லிம் என்றால் வெளிப்படையான எல்லாம் பேர் முஸ்லீமா இருக்கும், ஐந்து வேளை தொழுவார், கலிமா சகாத் சொல்லியிருப்பாரு, சகாத்து கொடுப்பாரு, ஹஜ் செய்வார், நோன்பு பிடிப்பார். முஃமின் என்றால் அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த அக்கீதா, அந்த கொள்கை இருக்குதா இல்லையா? நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தான் நிறைவேற்றுகின்றான், அவன் தான் நமக்கு இந்த வியாபாரத்தின் மூலமாக ரிசுக்களிக்கின்றான், இந்த வேலையின் மூலமாக நமக்கு ரிசுக்களிக்கின்றான், அவன் தான் நமக்கு ஷிஃபாவை தர்றான் என்ற அந்த எண்ணம் தான் ஈமான். அந்த ஈமானுடைய உறுதி இருக்குமே ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அல்லாஹ் மூமினின் மீது உதவி செய்வதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த உறுதியான அந்த எண்ணத்தை உருவாக்குவதோடு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த உறுதியோடு நம்ம சொல்வோம், ஃபஇலம் அன்னஹு அஃலுல்லு ஸிக்ர் லா இலாஹ إلا الله لا إله إلا الله لا إله إلا الله وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن இந்த பிரியத்தை இன்னொரு கோணத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாம பல சோதனைக்கு உட்படுத்தணும், அதை அனைத்தையும் அவர்கள் பூர்த்தியாக்கி விட்டார், பரிபூர்ணமாக ஆகிட்டார். எத்தனையோ சொல்லலாம், அந்த பிரியத்துக்காக வேண்டி சொல்றோம். 90 வயதுக்கு அப்புறம் பிறந்த குழந்தையை அறுத்து பலியிடு என்று சொன்ன உடனே எந்த விதமான எதிர்ப்போ அல்லது கேள்வியோ யோசனையோ இல்லை, அல்லாவிடம் இருந்து உத்தரவு. மகனை கூப்பிட்டு அறுக்க புறப்பட்டாங்களே, அப்ப அல்லாவினுடைய பிரியம்தான் எனக்கு வேணுங்கிறத அங்க உறுதிப்படுத்திட்டாங்க. அறிவை அங்க என்ன செய்யல, உபயோகிக்கல, அல்லாவின் உத்தரவா, அது யாரா இருந்தாலும் சரி அறுத்து பறியிடுறேன். தன்னையே நெருப்புக்கு இரையாக்குறதுக்கு அவர்கள் துணிந்தவர்கள், தன்னையே நெருப்புக்கு குண்டத்திற்கு அவர்கள் இரையாக்குறதுக்கு தயாரா இருந்தாங்க. மலக்குமார்கள்லாம் வந்து கேட்டாங்க, ஹஸ்பர் அல்லாஹ் வக்கீல் என்ற வார்த்தையை தான் சொன்னாங்க. பாதுகாப்பதில் அல்லாஹ், பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாஹ் சிறந்தவன், அவனே எனக்கு போதுமானவன்டான். அதான் அல்லாஹ் தஆலா இயற்கை நிதியையே மாற்றிவிட்டான். நெருப்புக்கு சுடக்கூடிய சக்தியை அல்லாஹ் தான் கொடுத்திருக்காங்கிறத அங்க நிரூபிக்கிறான். சுயமாக நெருப்புக்கு சுடக்கூடிய சக்தி இல்லைங்கிறது அங்க தெரியுது. சுயமாக கத்தியை வச்சு அறுக்குங்கிற சக்தி அந்த கத்திக்கு இல்லைங்கிறதையும் அல்லாஹ் அங்க நிரூபிச்சிட்டான் மகனை அறுக்கும் பொழுது. அப்போ அந்த பிரியம் அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்துச்சுன்னா சிறந்த பகரத்தை அல்லாஹ் ஏற்படுத்திடுறான். அந்த ஒரு குழந்தையை அறுக்க வந்ததுனால குழந்தை பெறவில்லை என்றுதான் சாரா அம்மா தன்னுடைய பணியாளரான ஹாஜராவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முடிச்சு கொடுத்தாங்க. இந்த குழந்தையே அல்லாஹ்வுக்கு வேண்டி அறுக்கப்படைஞ்ச உடனே சாரா அம்மாவிற்கு தள்ளாத வயதுல குழந்தை இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். 70,000 மேல நபிமார்கள் அந்த இசாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தான். அப்ப ஒன்றை அல்லாஹிற்காக இழக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் தனது தகுதிக்கேற்ப கொட்டோ கொட்டென்று கொட்டினோம். அப்ப பிரியம் அல்லாஹிற்கு மட்டும்தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய எண்ணத்தோடு சொல்வோம், இல்லல்லாஹ் 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 சொல்லலாம். வானம் பூமியில் உள்ள அனைத்தும் இடியும் மின்னலும் ரஹதுபிஹம்திஹிவல் மலாயிக்கத்து மின் ஹீஃபத்திஹி என்றா சொல்லலாம். இடியுமாக இருக்கட்டும் மின்னலாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாஹ் என்ற தஸ்பீஹை திக்ரை செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த அல்லாஹ் என்று சொல்லும்பொழுது பஞ்சபூதங்களோடு நீங்க ஒன்றாவீங்க, அந்த பஞ்சபூதங்களினுடைய திக்ரோடு நீங்க என்ன செய்யறீ, ஒன்று சேர்ந்தீர்கள். எப்படி சலவாத்து சொல்லும்பொழுது அல்லாஹ் உடனும் மலக்குமார்களுடனும் அந்த அமல்ல நாம ஒன்று சேர்கின்றோமோ அது ஒன்று. இந்த அல்லாஹ் என்ற திக்ரை நீங்க செய்யும் பொழுது உலகத்தில் உள்ள அல்லாஹ் அல்லாத அனைத்தும் அல்லாஹை திக்ர செய்யறதோ அதோட நாம ஒத்து போறோம். அப்ப அவைகள் எல்லாம் என்ன செஞ்சதுன்னா நம்மளோட சேர்ந்தது. சேரும் பொழுது இதுல பலவிதமான மருத்துவ குணங்களும் இருக்கு.
இறை தியானத்தினுடைய திக்ர் ஆன்மீகத்தினுடைய நோக்கம் வேற. ஆனா பஞ்சபூதங்களால் தான் நம்ம உடம்பு ஆகியிருக்குது. இவைகளெல்லாம் நம்மளோட ஒத்து போயிடும். இது ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குரிய ஒரு விஷயம். உங்களுக்கு லேசாக தூண்டி விடுகின்றேன். அவைகளோடு சேர்ந்து நாமளும் திக்ர் செய்வோம். அல்லாஹ் 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 அல்லாஹ்.